ஓகே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் டேஞ்சரஸ் லைஸ். இது 2020 ரிலீஸ் ஆன ஒரு த்ரில்லர் மூவி. இந்த படம் ரொம்ப ஸ்லோவா போனாலும் கிளைமேக்ஸ்ல ஒரு பெரிய த்ரில்லரை கொடுத்து இந்த படத்தை இன்ட்ரெஸ்டிங்கா முடிச்சிருக்காங்க. அதோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோயின் ஒரு ஹோட்டல்ல சர்வரா வேலை பார்த்துட்டு இருக்கா. இப்ப ஹோட்டல்ல இருந்து கொஞ்சம் சாப்பாடு எடுத்து கொண்டு போயிட்டு அவன்கிட்ட கொடுத்துட்டு வா, நம்ம பின்னாடி பக்கமா போய் பேசிட்டு இருக்கலாம்னு பேசிட்டு இருக்காங்க. நீ நைட் வேலை செய்யறது நிறுத்து, எப்ப நீ வந்து பகல்ல வேலை செய்ய போற அப்படின்றான். நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம், நைட் வேலை செஞ்சாதான் கொஞ்சம் டிப்ஸ் கிடைக்கும், உன்னோட படிப்பெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ நல்ல வேலைக்கு போயிட்டு என்ன காப்பாத்துன்ற மாதிரி சொல்றான். சீக்கிரமா என்னோட படிப்பு முடிச்சுட்டு கண்டிப்பா நல்ல வேலைக்கு போறேன்னு சொல்றான். சரி, நீங்க பேசி முடிச்சுட்டு ஒரு கார்ல தான் பேசிட்டு இருப்பாங்க, பேக் சைட் வழியா உள்ள வராங்க. என்னோட பிரேக் டைம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு உள்ள வராவ. உள்ள வந்து பார்த்தா ஒரே கலவரமா நடந்துட்டு இருக்குங்க. யாரோ ஒருத்தரிடம் உள்ள வந்துட்டு கேஷ் எல்லாம் எடுத்துக்கூட இல்லைன்னா சுற்றுவேன்னு சொல்லிட்டு அங்க ஹோட்டலுக்கு வந்த ஒரு லேடிய ஹாஸ்டேஜ் பண்ணிக்கிட்டு ஹோட்டல் ஓனர் கிட்ட பணத்தை கேட்டு இருப்பான். அந்த கலவரத்துல இவன் உள்ள போந்து அடிச்சு போட்டுறான், பெரிய பிரச்சனை ஆயிடுது, இவளோட வேலையும் போயிருது. மறுநாள் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு கன்சல்டன்சி மூலமா ஒரு பெரியவரை பாத்துக்கிற மாதிரி ஒரு வேலை கிடைக்குது. அந்த வேலையிலயும் போய் ஜாயின் பண்றா. அன்னைக்கு நைட் நின்னு சாப்பிட்டுக்கும் போது ஆடம் கேக்குறான், அதான் அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் பேர் ஆடம், இவ பேர் கேட்டி. நீ ஃபர்ஸ்ட் நாள் வேலைக்கு போனியே எப்படி இருந்துச்சுன்னு, கேர்டேக்கர் வேலை, ரொம்ப வயசான மனுஷன், நல்ல மனுஷன், அவருக்கு டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுக்கணும், அவருக்கு நர்சிங் வேலை எல்லாம் பண்ணிட்டு நம்ம வரணும்ன்ற மாதிரி சொல்றான். சும்மா சொல்லக்கூடாது, ஒரு ஓல்டு மேனை தான் பாத்துக்க போயிருப்பான். அவரு ரொம்ப ஜென்யூனா ஜென்டலா நடந்துப்பாரு இவ கிட்ட. அப்படியே நாட்கள் உருண்டோட்டிட்டு இருக்கு, வேலைக்கு போறது வீட்டுக்கு வர்றது அப்படியே ஓடிட்டு இருக்கு. ஒரு நாள் திடீர்னு ஒருத்தன் என்ட்ரி ஆறான் வீட்டுக்குள்ள. யார் நீங்க அப்படின்னு இவ கேக்குறான். ஒண்ணும் இல்ல, நான் ரியல் எஸ்டேட் பண்றேன், இந்த வீட நான் போற வழியில பார்த்தா ரொம்ப அழகா இருக்கு, சேல்ஸ்க்கு இந்த வீட தர முடியுமா அப்படின்னு கேக்குறான். இல்ல, இந்த வீடு சேல்ஸ் இல்லன்னு சொல்லி அனுப்பிடுறான். அதையும் வந்து தன்னோட லவர் கிட்ட சொல்றான். அந்த வயசானவர் இந்த பொண்ணு மேல நல்ல ஒரு அபிப்பிராயம் வந்துருது. திடீர்னு பார்த்தா இந்த பொண்ணுக்கு சேலரி போட்டு கொடுக்கறாரு. 7000 ரூபாய் கொடுக்கற இடத்துல 70000 ரூபாய் செக் போட்டு கொடுத்துறாரு. அது என்ன பண்றா, இந்த பொண்ணு பார்க்காம வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடுறான். மறுநாள் அதை பேங்க்ல மாத்தும் போது 70000 ரூபாய்ன்னு இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியாம அவன் பாய் ஃப்ரெண்ட் சொல்றான், ஒண்ணும் இல்ல நம்ம இதை மாத்திடலாம், கேஷா எடுத்துட்டு போய் அவர்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். மறுநாள் வேலைக்கு போறா. ஆஸ் யூஷுவல் எப்பயுமே டேப்லெட் டீ எல்லாம் எடுத்துட்டு போவாங்க. அதே மாதிரி எடுத்துட்டு போறா. அந்த ஓனரை காணும், எங்க எங்கன்னு தேடி பாக்குறான், எங்கேயுமே இல்ல. எப்பயுமே அவர் வந்து பேஸ்மெண்ட்ல பாட்டு கேட்டுட்டு இருக்கிற வழக்கம், அந்த இடத்துல போய் பாக்குறா, அவர் உட்காந்து பாட்டு கேட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு. கிட்டக்கு போயிட்டு எழுப்பி பாக்குறா, அவரு உயிரோட இல்லங்க, என்ன பண்றதுன்னு இவளுக்கு தெரியல. டக்குன்னு ஆடமுக்கு கால் பண்ணி வர வைக்கிறான். இப்பதான் ஒரு வேலை கிடைச்சிச்சு, நல்ல வேலை, கொஞ்சம் கூட ஸ்ட்ரெஸ் இல்லாத வேலை, நைட் ஷிப்ட் இல்ல, என்ன பண்றது, இவர் இறந்து போயிட்டாரே, நம்ம மேல ஏதாவது க்வெஸ்டின் வருமானு, அதெல்லாம் ஒண்ணும் வரத்துக்குல, இவர் வயசானவர், ஒரு ஹார்ட் அட்டாக்ல மேபி இறந்துருக்கலாம் அப்படின்னு இவங்க பேசிக்கிறாங்க. அந்த ஆடம் என்ன பண்றான், அங்க ஒரு பெட்டி இருக்குங்க, அதை செக் பண்ணி பார்க்கும் போது அவரோட ஓல்ட் திங்ஸ் எல்லாம் இருக்கு, அதுக்கு அடியில கட்டுக்கட்டா பணம் இருக்குங்க. எவ்வளவு பணம்னு இவங்களுக்கே தெரியல. ஐயோ, இவ்வளவு பணமா, என்ன பண்றதுன்னு தெரியல. இவங்க ஆல்ரெடி கஷ்டப்படுறாங்க, பட் பணத்தை எடுக்கணும்ன்ற இன்டென்ஷனே அவங்களுக்கு கிடையாது, அந்த அளவுக்கு நல்லவங்களா இருக்காங்க. போலீஸ் கிட்ட சொல்லிடுறாங்க. வந்த போலீஸ் அந்த பணத்தை எல்லாம் செக் பண்ணல, இவர் எப்படி இறந்தாரு அப்படின்றதுக்காக இவரை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பண்ணிடுறாங்க. துருவி துருவி ஒரு டிடெக்டிவ் லேடி இன்வெஸ்டிகேஷன் பண்றா, நீ எப்ப வந்து வேலைக்கு சேர்ந்த, என்ன ஆச்சு, இவர் இறக்குற அன்னைக்கு ஈவினிங் எப்படி இருந்தாரு, நீ நைட் ஏதாவது சொன்னாரா, எல்லா விஷயத்தையும் கேக்குறா. இல்ல, அவர் நார்மலா தான் இருந்தாரு, அவருக்கு எந்த ஹெல்த் இஷ்யூவும் கிடையாது, பட் காலையில வந்து நான் பாக்குறச்சு அவர் இறந்து போயிருக்காரு, இதுக்கு என்ன ரீசன் எனக்கு தெரியல அப்படின்ட்டு இவர் ரொம்ப இன்னசென்ட். இவ ஒரு தப்பு மறைக்கிறவளும் கிடையாது இல்லையா, சோ வந்து அவ கரெக்டான பதில சொல்லிடுறா. மறுநாள் பாத்தீங்கன்னா, மறுநாள் இவன் எங்கயோ கிளம்புறா. ஆடம் கேக்குறான், எங்க போறமா அப்படின்ட்டு. திரும்ப அதே ஏஜென்சிக்கு போய் வேற ஒரு வேலை இருக்குதான் கேக்குறதுக்காக போறேன் அப்படிங்கிறான். அதே மாதிரி அவ கிளம்பி போய் அங்கேயும் வேலை கேக்குறதுக்கு அந்த ஏஜென்சில இருக்கவர்கிட்ட பேசுறாரு. நம்ம உள்ள போய் பேசலாமான்னு கூட்டிட்டு போய் உள்ள சொல்றாரு. நீ இப்ப ஒரு இடத்துல வேலை செஞ்சமா, அந்த இடத்துல ஒரு ஓனர் இறந்திருக்காரு, இது போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு, இந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் முடிகிற வரைக்கும் வேற வேலை எங்களால அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியாது, நீ அங்க இருந்து அதை கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேற வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோமான்னு சொல்லி அனுப்புறாரு. இவ இந்த சைட் பேசிட்டு இருக்கும் போது ஆடம் அந்த கொஞ்சம் ஜாப் எல்லாம் தேடிட்டு இருக்கான், அவனுக்கு எந்த ஒரு ஜாபும் கிடைக்கலங்க. சரி, ஃபெட்அப் ஆயிட்டு அந்த வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போறான். போய் பாக்குறான், அந்த பணம் இருக்குங்க அந்த இடத்துல, என்ன பண்றதுன்னு இவனுக்கு தெரியல. இவனும் அங்க கார்டனரா வேற வேலை செஞ்சிருப்பான் ஆல்ரெடி, சோ அதனால அந்த சாவியும் அவன் கிட்ட இருக்கும். போய் அந்த பணம் பாக்குறான், எடுத்து கவுண்ட் பண்ணி கட்டுக்கட்டா எடுத்து வெளில வச்சிட்டு இருக்கான். திடீர்னு வர மாதிரி இருக்கு. டக்குன்னு போய் பாக்க போறான், யாரோ ஒருத்தவங்க ஃபோர்ஸ்ட் என்ட்ரி பண்ணிருக்காங்க, ஜன்னலோட கண்ணாடி எல்லாம் உடஞ்சிருக்குங்க, உள்ள யாரோ வந்திருக்காங்க நல்லா இவனுக்கு தெரியுது. அங்க எங்கேயும் தேடி பாக்குறான், யாருமே இல்ல. யாரோ ஒரு உருவம் வந்து டக்குன்னு இவனை தாக்குது, அதோட இவன் மயங்கி விழுந்துறான். அடுத்த சீன்ல இந்த பக்கம் காட்டுறாங்க, இவன் வந்துடுறான். வந்துட்டு எனக்கு இது மாதிரி வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு கால் பண்ணலான்னு பார்த்தா, இவன் அப்பதான் மயக்கத்திலேருந்து எந்திருக்கிறான். நான் இங்க இருக்கேன்னு சொன்னோன்னே இவன் வந்து பாக்குறான், யாரு உன்னை தாக்க வந்தது, எதுக்கு நீ முதல்ல இந்த பணத்தை கிட்ட வந்த, எவ்வளவு நமக்கு கஷ்டம் வந்தாலும் இந்த பணத்தை எடுக்க கூடாதுன்னு ஆல்ரெடி உன்கிட்ட ப்ராமிஸ் வாங்கியிருந்தால எதுக்காக வந்த அப்படின்றான். இல்ல, எவ்வளவு இருக்குன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா, இத வேற யாராவது வந்து எடுத்துட்டு போறதுக்கு ட்ரை பண்ணலாம் இல்லையா அப்படின்னு எனக்கு டவுட் வந்துச்சு, அதுக்காக தான் வந்தேன். அதே மாதிரி யாரோ ஒருத்தவங்க
ஃபோர்ஸ் என்ட்ரி பண்ணிட்டு என்ன அடிச்சு போட்டுட்டாங்க அப்படின்னு அவ சொல்றான். அவன் தலையில பலமான அடி இருக்குங்க. அடுத்த சீன்ல இவங்க என்ன பண்றாங்க, இதுக்கு மேல இந்த பணத்தை இங்க வைக்க கூடாது, நம்ம என்ன பண்ணலாம், இதை எடுத்து கொண்டு போயிட்டு ஒரு சேஃப்ல வைக்கலாம்னு பேங்க்ல வச்சிடறாங்க. பேங்க்ல வச்சு முடிச்சுட்டு இவங்க வெளியில வராங்க. வந்துட்டு அதே வீட்டுல அவங்க இருக்காங்க. டிடெக்டிவ் சொல்லிருப்பா, டிடெக்டிவ் வந்து பேசுறா, இறந்து போனவருக்கு யாரும் கிடையாது, சொந்த பந்தம் யாரும் கிடையாது, நீங்க தான் கடைசியா அவர் கூட இருந்திருக்கீங்க. சோ அவரோட விஷ் என்னன்னா, கடைசியா இருக்க காரியத்தெல்லாம் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, இனி இவங்களும் வந்துட்டு அவரை நல்லபடியா அடக்கம் பண்ணிட்டு அந்த இறுதி மரியாதையெல்லாம் செலுத்திட்டு வீட்டுக்கு வராங்க. அவரோட போட்டோ, பழைய போட்டோ இருந்துச்சுல அந்த ட்ரங்க் பெட்டியில, அதை எடுத்து புதுப்பிச்சு அவருக்கு பிடிச்ச ஒரு டீயை ஊத்தி அவங்க அவருக்கு மரியாதை பண்ணிட்டு அதை குடிச்சிட்டு பேசிட்டு இருக்காங்க. எனக்கு இன்னும் மனசு கஷ்டமா இருக்கு, நம்ம பேங்க்ல வச்சது தப்பு, என்னதான் இருந்தாலும் இது அவரோட பணம், அது இங்கதான் இருக்கணும், யாரு எடுத்துட்டு போறாங்க எடுத்துட்டு போகல, நமக்கு இது தேவையில்லாத வேலை, நம்ம கொண்டுட்டு வந்து வச்சிடலாம்னு இவ பேசிட்டு இருக்கா. டக்குன்னு பார்த்தா பின்னாடி ஒருத்தி யாரோ வந்து நிக்கிறா. கேட்டா நான் வைக்கல அப்படிங்கிறா. என்ன மேடம் வேணும்னு, நீங்க தான் வந்து கேட்டியா? ஆமா ஆமா, நான் தான் கேட்டி, நான் இங்கதான் ஒர்க் பண்ண அப்படின்னு சொல்றா. இது மாதிரி இறந்த விஷயம்லாம் பேசிக்கிறாங்க. அப்போ அந்த வக்கீல் என்ன பண்றா, இங்க பாருங்க, இவர் இறக்குறதுக்கு முன்னாடி உங்க மேல வந்து வில் எழுதி வச்சுட்டு இறந்திருக்காரு, அதாவது இந்த சொத்துக்கள்லாம் நீங்கள் தான் அதிபதின்ற மாதிரி உங்க பேர்ல மாத்தி வச்சுட்டு இறந்திருக்காரு அப்படின்னு. சரி, இது நார்மலான இறப்பு தான் போல இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களும் ஃப்ரீயா விட்டுறாங்க. அவ சொல்றா, என்னோட செட்டில்மெண்ட் மட்டும் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வக்கீல் கேக்குறான். என்ன செட்டில்மெண்ட், நான் உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணவே இல்லையா? இல்ல, இவர் தான் பண்ணியிருந்தாரு, பட் வில்லெல்லாம் எழுதி வச்சுட்டாரு உங்க பேர்ல, ஆனா அவரு எந்த செட்டில்மெண்ட்டும் எனக்கு பண்ணல அப்படின்னு சொன்னோன்னு. சரி, நீ இவ யோசிக்கிறா, கண்டிப்பா உங்களுக்கு பண்ணிடுறேன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த லேடி அமிச்சு வச்சுட்டு அடுத்த நிமிஷம் இவங்களால இதை பிலீவே பண்ண முடியல. நம்ம எங்கேயாவது வெளியில போலாமா, ஏதாவது ட்ரிப்பு போலாமான்னு அவன் கேட்கறான். ஐயோ, இப்பதான் சொத்து வந்திருக்கு கையில, அது என்னன்னே தெரியல, உண்மையா பொய்யான்னு தெரியல, முதல்ல உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் போலான்ற மாதிரி இவன் சொல்றான். இவர் ரொம்ப ஜென்டிலான பொண்ணா இருக்காங்க, படத்துலயும் சரி அவளோட ஆக்டிங்கும் சரி, பெரிய பணம் கிடைச்சிருக்கு, அவங்களால நம்பவே முடியாத அளவுக்கு சொத்து கிடைச்சிருக்கு, ஃபோர்ஸ்டு என்ட்ரியா அவ வந்து அனுபவிக்கணும்ன்ற ஒரு இது இல்லாம ரொம்ப அமைதியாவே இருப்பு. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா, டிடெக்டிவ் கேக்குறான், என்னமா உனக்கு லாட்ரி அடிச்சிருக்கு போல இருக்கு, சொத்தெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்றான். அவளுக்கு ஏற்கனவே இவங்க ரெண்டு பேர் மேலேயும் ஒரு சின்ன டவுட் இருந்துகிட்டே இருக்குங்க. ஏன் ஆடம் பண்ணிருக்கூடாது, ஏன் இந்த பொண்ணு பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பா. இவன் என்ன பண்றா, வேற எங்கேயும் வேலை கிடைக்காததுனால திரும்பவும் அதே ஹோட்டல்ல போய் ஜாயின் பண்ணி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு டிடெக்டிவ் வந்துட்டு அவன் எங்க உட்காந்துருந்தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவ கேக்குறான். கேட்டோன்னு, நீங்க ஏன் இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி இவ கேக்குறான். இல்ல, உன்னை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக நான் வரல, உன்னோட பாய் ஃப்ரெண்ட் ஆடம் இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னா. என்ன விஷயம், அவன் என்ன பண்ணானோ? இல்ல, எனக்கு அவன் மேல கொஞ்சம் டவுட்டா இருக்கு, நீ கொஞ்சம் உண்மையான பொண்ணு மாதிரி தெரியுது, பட் அவன் மேல எனக்கு டவுட்டா இருக்குன்றாங்க. என்ன விஷயம்னு சொல்லுங்க. இல்ல, எப்பயுமே வந்து இந்த ஹோட்டல்ல நீங்க வேலை செஞ்சுட்டு இருந்தால சர்வரா, அப்ப டெய்லி வந்து உன்னை பிக்கப் பண்ணுவானா, இல்ல எப்பயாவது தான் வந்து பிக்கப் பண்ணுவானா அப்படின்னு சொல்லி கேக்குறா. இல்ல, நான் தான் அன்னைக்கு கால் பண்ணேன், எனக்கு கொஞ்சம் லேட் நைட் ஆயிடுச்சு ஹோட்டல்ல, சோ அதனால வர சொல்லி சொல்லியிருந்தேன், அவன் வந்தவன் கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டான், படிச்சுட்டு அப்படியே படுத்துட்டான், நான் வந்து அவனுக்கு டிஃபன் கொடுத்தேன், அதை அவன் சாப்பிட்றதுக்குள்ள இங்க ஒரு பெரிய பிரச்சனையா வந்துருச்சு, அவன் தட்டி கேட்டான், அதனால இங்க என்னால வேலை கண்டினியூ பண்ண முடியல, நான் வேலையை விட்டுட்டேன் அப்படின்னா. ஆல்ரெடி அவனுக்கு நைட் ஷிஃப்ட் பண்றது பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தான். சோ நான் ஏஜென்சியை கான்டாக்ட் பண்ணேன், எனக்கு இந்த வேலை கிடைச்சிச்சு, அங்க போனோன்னா அவரு சில நாட்கள்லயே இறந்து போயிட்டாரு, நான் என்ன பண்றதுன்னு தெரியலன்னு. இருந்தாலும் இவன் மேல ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குங்க, எதுவா இருந்தாலும் மறைக்காம என்கிட்ட உண்மையை சொல்லு, இப்போ உனக்கு சொத்து கிடைச்சிருக்கு இல்லையா, அந்த சொத்துக்கும் உனக்கு பிரச்சனை வந்துடும், நீ எதா இருந்தாலும் மறைக்காம சொல்லலன்னா உனக்கு வந்து அடைஞ்சதெல்லாம் போயிடும்ன்ற மாதிரி வார்ன் பண்ணிட்டு போயிடுறாங்க. அடுத்த சீன்லேயே போய் இதை வந்து அவங்க கிட்ட ஷேர் பண்ற, ஆடம் கிட்ட, நம்ம என்ன பண்றதுன்னு தெரியல, நம்ம பேசாம இருக்கிற பணத்தை எடுத்து இது மாதிரி நம்ம கண்டுபிடிச்சோம்னு சொல்லி கொடுத்துடலாமா, சின்ன விஷயம் கூட ஏன் மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சொல்றாங்க. இப்படியே அவங்க பேசிட்டு இருக்கும் போது பணம்ங்கிறது கண்டிப்பா யாராவது ஒருத்தவங்க போலீஸ் கிட்ட போனாலும் அவங்க எடுத்துக்க தான் போறாங்க, இது இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரியாது, நம்ம எதுக்கு கொடுக்கணும், சொத்து போனா கூட பரவாயில்ல, இந்த கேஷ் இருந்தாலும் நம்ம புடச்சுக்கலாம்ன்ற மாதிரி அவன் சொல்றான். இவளுக்கு இதையும் யோசிக்க முடியல, அதையும் யோசிக்க முடியல, அப்படியே அமைதியாவே இருக்கா. அந்த சீட்டை கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா அந்த டிடெக்டிவ் வந்துட்டு ஏஜென்சிக்கு போய் கான்டாக்ட் பண்றா. எங்க இந்த கேட்டி இருக்கா இல்லைங்களா, உங்கள்கிட்ட வேலைக்கு வரதுக்கு முன்னாடி எங்க ஒர்க் பண்ணதா சொன்னா, என்ன விஷயம் எல்லாத்தையும் பத்தி கேக்குறா. அப்புறம் அந்த பாய் ஃப்ரெண்ட பத்தி கேக்குறா, இந்த பொண்ணு எவ்வளவு சம்பளம் வாங்கினா, அதாவது அந்த ஓனர் இருக்காரு இல்லைங்களா, உங்க ஏஜென்சிக்கு எவ்வளவு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, சரி நான் கண்டிப்பா சொல்றேன்னு எல்லா இன்ஃபர்மேஷனுக்கும் இவரு க்வெஸ்சன் மட்டும் வாங்கிக்கிறாரு, பதிலையும் கொடுக்கறாரு. அடுத்த செகண்ட் பார்த்தா இவ என்ன பண்றா, ஒரு பேப்பர் எடுத்து நீட்டி, எனக்கு ஒரு சின்ன டவுட், கேட்டி மேல அவர் இறக்குற அன்னைக்கு இவங்க 70,000 பேங்க்ல டெபாசிட் பண்ணிருக்காங்க செக் போட்டு, இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல, எப்படி ஒருத்தர் வந்து இவ்ளோ, அதாவது ஒரு சம்பளம்னா ஒரு 7,000 இருக்கும் அவ்வளவுதானே, 70,000 கொடுக்கற அளவுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கற அளவுக்கு இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவர் கேக்குறாரு. அது மட்டும் இல்லாம அந்த வீடெல்லாம் அந்த பொண்ணுக்கு வந்திருக்கு எப்படின்னே தெரியல, கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கணும்னு, அவங்க ஹஸ்பண்டும் அங்கதான் வேலை செஞ்சான் அப்படின்னு. அவங்களுக்கு ஒரு பாலிசி இருக்கு, நாங்க ஒருத்தவங்களை வேலைக்கு அனுப்புறோம்னா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வேற யாரும் அங்க வேலை செய்யக்கூடாது, ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருந்து வேற ஏதாவது இது மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்கிறதுக்காக நாங்க அலோவ் பண்ண மாட்டோம். சோ இந்த பொண்ணு ஏதோ தப்பு பண்ணிருக்கா, பணத்துக்காக ஆசைப்பட்ட இந்த வயசானவரை அதுவும் ரொம்ப நல்ல மனுஷனா கொண்டு
இருக்கான்ற மாதிரி இங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல பார்த்தா இந்த பக்கம் கேட்டி என்ன பண்றான், மேடம் வீட்டுல இல்லைன்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டுக்கிட்டே பங்களாவுக்கு பக்கத்துலயே ஒரு சின்ன வீடு இருக்க மாதிரி இருக்குங்க, அதாவது இந்த கார்டனர்ஸ் எல்லாம் தங்குற மாதிரி ஒரு வீடு, அந்த வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகி போய் பாக்குறான். உள்ள பார்த்தா ஒரே இந்த எலிக்கு பொறி எல்லாம் வச்சிருப்பாங்களா அந்த அளவுக்கு குப்பையா கிடக்குது. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுக்குள்ள போகும் போதே இவளுக்கு பயங்கர பயமா இருக்கு. ஒரு கதவுல யாரோ யாரையோ கொலை பண்ண மாதிரி ஒரு கையோட ரேகை இருக்கு. எப்படிதான் இந்த போலீஸ்காரங்க இந்த ரூம் செக் பண்ணாம விட்டாங்கன்னு தெரியல. திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு பெல்ட் மேல பரன்ல இருந்து தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதை பிடிச்சி இழுக்கிறா அது வரல. ஒரு ஸ்டூல், பழைய ஸ்டூல் இருக்கும், அதை போட்டு ஏறி மேல எட்டி பாக்குறான். அங்க ஒரு டெட் பாடி இருக்குங்க. அது மட்டும் இல்லாம அந்த டெட் பாடி கிட்ட பெரிய பேக், அந்த பேக் ஃபுல்லா ஒரே டைமண்ட்ஸ். என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த டெட் பாடியை கீழே இழுத்து போட்டு அப்படியே ஷாக் ஆயிடுறா. அடுத்த நிமிஷம் ஆடம் வரான், அவன் கிட்ட சொல்றான் இது மாதிரி ஒரு டெட் பாடி இருக்கு அப்படின்னு. அவன் பதறாம சொல்றான், இது எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம், டைமண்ட்ஸையும் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேக்குறான். ஆமா நான் டைமண்ட்ஸையும் பார்த்தேன் அப்படின்னு அவ சொல்றான். ஐயோ அந்த டைமண்ட்ஸ்க்காக யாரோ அவனை கொலை பண்ணிருக்காங்க, சரி கொலை பண்ணவங்க ஏன் டைமண்ட்ஸ் எடுத்துட்டு போல அப்படின்னு தெரியல அப்படின்னு. இந்த இடத்துல நமக்கே ஒரு டவுட் இருக்கு இல்லைங்களா, கண்டிப்பா ஒருத்தன் கொலை பண்றானா அந்த டைமண்ட் எடுத்துட்டு போயிருப்பான், ஏன் எடுத்துட்டு போல அப்படின்னு. இது யாரு அப்படின்னு விசாரிக்கும் போது ஒரு தடவை இந்த பெரிய மனுஷன் இறந்து போனார் இல்லைங்களா, அவர் சொல்லியிருப்பாரன் ஒரு வேலைக்காரன் இருந்தான், அதாவது தோட்டக்காரன் இருந்தான், அவன் கொஞ்ச நாளா காணாம போயிட்டான், அது செடியெல்லாம் பராமரிக்க ஆள் இல்லைன்னு இவர் பேசிட்டு இருக்கும் போது என்னோட ஹஸ்பண்ட் வைக்கவான்னு சொல்லிட்டு கேட்டி கேட்டிருப்பான். அதுக்கப்புறம் தான் இவன் வந்து ஜாயின் பண்ணிருப்பான். சோ அதை வந்து சொல்றான், ஆமா ஒருத்தன் தோட்டக்காரன் ஆல்ரெடி வேலை பார்த்திருக்கான், அவன் தான் வந்துட்டு இவரை ஏதாவது பண்ணிருப்பான் போல இருக்கு, இந்த வைரத்தை யாரோ ஃபாலோ பண்ணிட்டு இவனை கொண்டு இருக்காங்க. சரி கொண்டவங்க ஏன் வைரத்தை எடுத்துட்டு போலன்னு ஒரு சின்ன பாக்கெட்ல இவன் ஆல்ரெடி கொஞ்சம் வைரத்தை எடுத்து வச்சிருப்பாங்க கையில. ஆடம இதை காட்டுறான் கேட்டிக்கிட்ட. அதை இவ பாத்துட்டு கதவு திடீர்னு தட்டுற சத்தம் கேட்டோன்னா அந்த வைரம் எல்லாம் கீழே கொட்டிடும். இவ ஓடி போய் கதவை திறக்க பாப்பா. இந்த ஏஜென்சில இருந்து ஒருத்தர் பாருங்களா, அவரு வந்துட்டு ஏன் கேட்டி உன்னை ஒரு வேலைக்கு தானே சேர்த்தேன், நீ கஷ்டப்படுறன்ட்டு, ஆனா அந்த இடத்துல வந்துட்டு ஒருத்தனை கொலை பண்ணிருக்க, அது மட்டும் இல்லாம அவர்கிட்ட தேவையில்லாம பண பறிமுதல் பண்ணிருக்க, இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு காச்சு முஜுன் கத்துறாரு. இது வந்து கரெக்டான நேரம் இல்ல, நீங்க போங்க, நீங்க வேணா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கதவை சாத்திடுறா. அவனும் கத்திக்கிட்டே இருக்கான். நேரா இவங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு அந்த டைமண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கும் போது ஆடம் சொல்றான், நீ எதுக்கும் கவலைப்படாத, கண்டிப்பா அந்த டெட் பாடியை நான் எங்காவது டிஸ்போஸ் பண்ணிடுறேன், ஒழிச்சு வச்சிடறேன், புதைச்சு வச்சிடறேன்ற மாதிரி சொல்லிடுறான். இந்த வீடு நமக்கு சொந்தமானது, எக்காரணத்தை கொண்டு இந்த வீடு உன்னை விட்டு இழக்கிற அளவுக்கு நான் விடமாட்டேன், நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம், இந்த பணமும் காசும் கடவுளா நமக்கு கொடுத்தது, கண்டிப்பா நமக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கு, இந்த வீடு இந்த சொத்து எல்லாமே நம்மளோட ஃபியூச்சர் அப்படின்ட்டு இவ்வளவு கன்வின்ஸ் பண்ணிட்டு அந்த டெட் பாடியை எடுத்துட்டு போற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த சீன்ல அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல பார்த்தா அன்னைக்கு நைட்டு இவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஃபோர்ஸ்டு என்ட்ரியா யாரோ வீட்டுக்குள்ள நுழையிற மாதிரி இருக்கு. ஆடம் டக்குன்னு ஒரு கன் எடுத்துட்டு போறான். உனக்கு எங்க இருந்து கன்னு கிடைச்சிச்சுன்னு இவன் கேக்குறான். இல்ல இங்க இருந்துச்சு இந்த வீட்டுல, அதை நான் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரின்னு இவன் என்ன பண்றான், மெதுவா திறந்துட்டு பாக்குறான். இவன் அது கன்வின்ஸே ஆகல, கன்னு உனக்கு எப்படி கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு இவன் கத்திக்கிட்டே வரா பாருங்க. ஸ்டெப்ஸ்ல இருந்து வந்தவன் எங்க ஃபோர்ஸ்டா என்ட்ரி ஆகி இவங்களை ஏதாவது பண்ணிடுவான்னு சொல்லிட்டு ஆடம் கதவை திறக்க அவன் வந்தவன் இவங்களை பார்த்து ஷாக் ஆகி வேற யாரும் கிடையாது, இந்த ஏஜென்சில இருந்து இந்த குண்டை ஒருத்தருப்பான், அவன் தான் வந்துட்டு உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு போனா இல்லைங்களா. அவன் என்ன நினைச்சானோ தெரியாது, நைட்டு செவ்வரி குச்சி வீட்டுக்குள்ள வந்திருப்பான். அவன் போராத காலம் அப்படியே படியில உருண்டு கீழே விழுந்து இறந்து போயிடுறாங்க. அடுத்து இவங்க போலீஸ்க்கு உடனே இன்ஃபர்மேஷன் கொடுத்துறாங்க. போலீஸ் வந்துடுறாங்க, டிடெக்டிவ் வந்துடுறாங்க. இவங்கள ரொம்ப கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க, நீ எதையோ மறைக்கிறீங்க, உண்மையெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப இவ்வளவு க்வெஸ்சன் பண்றாங்க. இவளால அதை கண்ட்ரோலே பண்ண முடியல, தாங்கவும் முடியல. அந்த நேரத்தில் ஆடம் வந்துட்டு நான் உங்ககிட்ட தனியா பேசணும்னு அந்த லேடி ஏந்து போயிடுறா. ரொம்ப ஸ்மார்ட்டா ஏதோ ஒன்னு தப்பு பண்றீங்கன்னு தெரியுதுன்ற மாதிரி திட்டிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் கட் பண்ணி அடுத்த சீன்ல இந்த அட்வொகேட் ஒருத்தி வந்தா இல்லைங்களா, அவள போயிட்டு கேட்டி மீட் பண்றா, உன்னா அர்ஜென்ட்டா பாக்கணும்னு நினைச்சு வந்தேன் அப்படின்னு சொல்லி. என்ன விஷயம், நானும் உன்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நினைச்ச முடியல, இல்ல நம்பர் சேஞ்ச் பண்ணிட்டேன் அவ சொல்றா. ஒன்னும் இல்ல, எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கு, ஆடம் மேல கொஞ்சம் டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்றா. ஆடம்க்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு இவ கேக்குறா. ஒன்னும் இல்ல, எனக்கு மண்டே பிச்சுக்கிற அளவுக்கு ஒரே பிரச்சனையா இருக்கு, யார சந்தேகப்படுறது யார நம்புறதுன்னே தெரியல. சரி உண்மையை சொல்றேன், பட் வந்து நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ண ஆடமையும் காப்பாத்தணும் இந்த பிரச்சனையில இருந்து, அதனாலதான் அட்வொகேட்னு உன தேடி வந்தேன்னு சொல்றா. என்ன விஷயம்னா, அடுத்த சீன் அங்க கட் பண்ணி இவங்க பேங்க்ல காட்டுறாங்க. அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி பாக்குறாங்க, லாக்கர் பாக்ஸ், அதுக்குள்ள பணமே இல்லைங்க. ஆடம் தான் எடுத்துட்டு போயிட்டான்ட்டு இவளுக்கு கம்ப்ளீட்டா ஆடம் மேல ஒரு டவுட் வந்தது. ஆடம் ஏதோ தப்பு பண்றான் அப்படின்ட்டு, ஏன்னா எல்லாரும் இவ்வளவு க்வெஸ்சன் பண்றாங்க இல்லையா, அதே மாதிரி பாக்ஸ்ல பணமும் இல்ல. அடுத்த நிமிஷம் இவ சொல்லிடுறா, இல்ல அந்த வீட்டுல பணம் மட்டும் கிடையாது டைமண்ட்ஸும் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்துட்டு ஓடிட்டான் போல இருக்குன்னு. ஐயோ அப்படியா, நீங்க பாத்துருக்கீங்களா அந்த டைமண்ட், அர்ஜென்டா கிளம்புறேன், நீ என்னதான் இருந்தாலும் ஆடம் எங்கேயாவது பாத்தீங்கன்னா புடிச்சு வச்சுட்டு நான் அதுக்குள்ள டிடெக்டிவ்ஸ் யாராவது வந்து ஆடம் அரெஸ்ட் பண்ணாத அளவுக்கு பாத்துக்கிறேன், வேற பக்கம் திருப்பி விட்டுறேன்னு சொல்லிட்டு இவ அர்ஜென்டா போறா.
ஆடம் அது மாதிரி செய்யறவன் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவ கிளம்பி போயிடுறாங்க. கட் பண்ணி அடுத்த சீன் வீட்டுல காட்டுறாங்க. வீட்டுக்கு போய் பாக்குறான், அதே மாதிரி ஆடம் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்கும் போது என்ன என்கிட்ட சொல்லாம எங்க கிளம்புற பணத்தை எல்லாம் எடுத்துட்டு ஏன் பேங்க்ல இருந்து பணம் எடுத்தன்னு இவ கோமா கேக்குறா. அப்ப என்ன நினைச்சிட்டு இருக்க, இந்த பிக்கல் புடுங்கல்ல இருக்க சொல்றியா? ஒரு பக்கம் டிடெக்டிவ் வந்து நம்மள சந்தேகப்பட்டு இருக்காங்க, நமக்கு கடவுளா பார்த்து கொடுத்தான்றது நமக்கும் தெரியும், இதுதான் உண்மை. ஆனா இந்த புரோக்கர் ஒருத்தர் இருக்கா இல்லையா, அவனை பத்தி நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணேன், அவன் வந்து இதுக்கு முன்னாடி புரோக்கர் வேலையே பண்ணல, அவனுக்கு ஒரு லைசன்ஸும் கிடையாது, அவன் வந்து ஆல்ரெடி ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருக்கான். ஒரு நகைக்கடையில வைரத்தையும் பணத்தையும் கொள்ளடிச்சுட்டு அந்த வைரமும் அந்த பணமும் இந்த வேலைக்காரன்ட்ட இருந்திருக்கு. இவனை பிடிச்சிட்டாங்க, இவனை பிடிச்சோன்னு இவன் ஜெயில எத்தனை வருஷமா இருந்திருக்கான், அதுக்கப்புறம் இப்ப ரிலீஸ் ஆனோன்னு அந்த டைமண்ட்காக தான் வீட்டுக்கு புரோக்கர் மாதிரி வந்துட்டு போயிருக்கான் அப்படின்னு. ஐயோ இதுக்கு மேல இங்க இருக்க கூடாது, இவன் தான் காரணம்ன்றது தெரிஞ்சு போச்சு. அதாவது இந்த புரோக்கர் தான் வந்து ஓனரை கொலை பண்ணிருக்கான், அது மட்டும் இல்லாம வேலைக்காரனையும் கொலை பண்ணிருக்கான்றது தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நம்ம இருந்தோம்னா நம்மளையும் கொண்டுடுவான் அவன், நான் போய் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப போய் கிளம்புறான். இருந்தாலும் இவ இதை நம்ப மாட்டாங்க, இவன் சொல்றதெல்லாம் கட்டுக்கதையா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ப மாட்டாங்கிறா. டக்குன்னு அட்வொகேட்டுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கா, இது மாதிரி ஆடம் இங்கதான் இருக்கா, நீங்க வந்து என்னன்னு விசாரிங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. என்ன டிரெக்டிவ் கால் பண்ண நேரம் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க இல்லையா ஆடம, அட்வொகேட் கிட்ட கால் பண்றா. கால் பண்ணும்போது யாரோ ஒருத்தவங்க டக்குன்னு பின்னாடி வந்து இவளோட போனை புடுங்குறாங்க. திரும்பி பார்த்தா இந்த புரோக்கர் கன்னோட நின்றுட்டு இருக்கான், இவ்வளவு ஹாஸ்டேஜ் பண்ணிடுறான். எங்க ஆடம், அவனை கூப்பிடு, டைமண்ட் எங்க இருக்குன்னு நான் பார்க்கணும் அப்படின்னோட அவனுக்கு ஆல்ரெடி டைமண்ட் இருக்க இடம் தெரியும்னு இவளுக்கும் தெரியும். சரி நீ ஆடம் ஆடம்னு கூப்பிடுறா, அவனும் வரான், வந்து இவளை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. ஆடம் மேல ஒரு குண்டடி பட்டுடுதுங்க, அவன் வந்து திரும்ப விடாம அந்த இடத்துல அவன் விழுந்துறான். ஓ அவன் இறந்துட்டான்ற மாதிரி இருக்கு. இவன் என்ன பண்றா, டக்குன்னு இவன்ட்டு இருந்து எஸ்கேப் ஆகி போகிறதுக்காக ஒரு ரூம்குள்ள இவனை தள்ளி விட்டுட்டு போறா. அந்த நேரத்துல ஆடமுக்கு முழுசா உயிர் போயிருக்காது. இந்த புரோக்கரை பார்த்து ரெண்டு தடவை சுடுறான், அதே இடத்துல அந்த புரோக்கர் இறந்து போயிடறான். அந்த நேரத்துல இந்த அட்வொகேட் உள்ள வரா. இவளுக்கு அந்த டைமண்ட் பத்தி கேட்கணும்னு அவசியமே இருக்காது, அவ கேட்க மாட்டா. ஆடம் என்னை விட்டு போயிடாத, நீ இருந்தா போதும்னு சொல்லிட்டே இருப்பான். அவன் சொல்லுவான் கார்டன்ல இருக்க அப்படின்னு சொல்லுவான், அதுக்குள்ள அவன் உயிர் போயிடுங்க. அந்த சமயத்துல இந்த அட்வொகேட் லேடி என்ட்ரி ஆகிறா. இந்த பெரிய மனுஷனை கொலை பண்ணது வேற யாரும் கிடையாது, இந்த புரோக்கர் தான். அவன் தான் வந்து இதுக்கு முன்னாடி எங்கேயோ வந்து ஒரு நகை கடையில கொள்ள அடிச்சுட்டு அந்த நகை அந்த டைமண்ட் அந்த பணத்தை எல்லாம் கொண்டுட்டு வந்து போட்டக்காரன் கிட்ட கொடுத்துட்டு அவன் போலீஸ்ல அரெஸ்ட் ஆயிருக்கான். டைமண்டுக்காக தான் வீட்டை சுத்தி சுத்தி வந்திருக்கான், இது எனக்கு தெரியாம போச்சு. இவன் தான் வந்து ஓனரை கொலை பண்ணிருக்கான், இவன் தான் தோட்டக்காரனையும் கொலை பண்ணிருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. நீ சொல்லிட்டே இருக்கும் போது நீ எதுக்கும் கவலைப்படாத, பாத்துக்கலான்ற மாதிரி புரோக்கர் கிட்ட நடந்து போறான். அங்க இருக்கிற துப்பாக்கிய கையில எடுத்துக்கிட்டே சொல்றான், டைமண்ட் 3 மில்லியன் வேல்யூ ஆன டைமண்ட், அதை அவன் எப்படி ஃபூலிஷா விட்டுட்டு போவான். அவன் பிளே பண்ணது பவர் பிளே கேம், உன்னை ஜெயிலுக்குள்ள அனுப்பணும், அது மட்டும் இல்ல இந்த கொலைப்பலி எல்லாம் ஆடம் மேல போடணும்னு அவன் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டான் அப்படின்னு. இவளுக்கு இரு, நான் 3 மில்லியன் மதிப்புள்ள டைமண்ட் அவன் கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா டக்குன்னு கண் எடுத்து அவன் மேல நீட்டி எங்க இருக்கு டைமண்ட் மட்டும் சொல்லுன்றா. வீடு எழுதி வச்சது உண்மைதான், பட் டைமண்ட் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு, ஏன்னா இவனுக்கு வந்து ஜெயில இருக்கும் போது நான் தான் அட்வொகேட்டா இருந்து கேஸுக்கு அவன் பணமே கொடுக்கல, அவன் தான் ஒரு நம்பிக்கையை கொடுத்தான், அந்த டைமண்ட் எடுத்தா ஆளுக்கு பாத்தீங்கன்னு சொன்னான், அவன் அதுக்குள்ள இறந்து போயிட்டான். டைமண்ட் எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு பில்லிங் ஆகுது கிடைக்கும்ன்ற மாதிரி அவ சொல்றா. இவளை வந்து ஷூட் பண்றதுக்கு ரெடி ஆயிரா, அந்த டைமண்ட் எங்க இருந்தாலும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு இவ சொல்லும் போது கண்ணு இவ பக்கம் நீட்டா. அந்த சமயத்துல டிடெக்டிவ் என்ட்ரி ஆறாங்க, என்ன நடக்குதுங்கன்னு நான் பின்னாடி வந்து மறைஞ்சிக்கிட்டு கேட்டி மேல கண்ணை வச்சுட்டே பேசுறான், நான் தான் அட்வொகேட்டு, இவருக்கு வில் எழுதி வச்சதெல்லாம் உண்மை அப்படின்னு எல்லா விஷயத்தையும் பேசிட்டு இருக்கும் போது இவளுக்கு ஒரு டவுட் வருது டிடெக்டிவ்க்கு. கொஞ்சம் மூவ் பண்றியா அப்படின்னு கேட்டோன்னா இல்ல அப்படின்னு இவ என்ன பண்றா, இவளை தள்ளி விட்டுட்டு ரூம்குள்ள என்ட்ரி ஆயிரா. அந்த செகண்ட் டிடெக்டிவ் வந்து அட்வொகேட் லேடியை விட்டுறா, அந்த இடத்துல இவ இறந்து போயிடுறா. இவ எல்லாம் உண்மையும் சொல்றா. இந்த சீனை எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சோன்னே ஒரு 4 மாசத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க, இவ பிரெக்னண்டா இருக்கா, தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கா. அந்த நேரத்துல இந்த டிடெக்டிவ் லேடி வரா, புருஷன் மேல இருந்த எல்லா கம்ப்ளைண்ட்டும் இதாயிருச்சு, இந்த அட்வொகேட்டும் இந்த புரோக்கரும் தான் கொலை பண்ணாங்கிறது ப்ரூவ் ஆயிருச்சு. பல தடவை இந்த வீட்டை சர்ச் பண்ணி பார்த்துட்டோம், மேலேருந்து கீழே வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள ஒரு சிங்கிள் டைமண்ட் கூட கிடையாது. ஸோ உனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை, இந்த வீடு ஆனால் உன்னோடது தான், நீ ஹாப்பியான லைஃபை இங்கே ஸ்பெண்ட் பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டு அவள் கிளம்புறா. இவ தேங்க்யூன்னு சொல்லிட்டு அந்த கார்டனுக்கு தண்ணி பாய்ச்சறதுக்கு தண்ணியை ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ அந்த தண்ணி போயிட்டு அடியில் வந்து டைமண்ட் புதைச்சி வச்சிருக்கான் இடம், அது மேலே தண்ணி பட்டு அது கிளிட்டர் ஆகுது. இவ கம்ப்ளீட்லி செட்டில்டு அந்த குழந்தையோட நிம்மதியாக அந்த வீட்டில் வாழ போறான்றத என்டிங் கொடுத்துருக்காங்க. எதுக்கும் பேராசப்படாம இருக்கிறது போதும்னு சந்தோஷமா வாழ்ந்தோம்னா நம்ம லைஃப் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். திஸ் இஸ் ஓக்கல் கேண்டி, ஐ மீனு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.